அப்படி ஒரு கூட்டணி அமையாதுன்னு சொன்னாங்க அமைஞ்சிருச்சு அமைந்தாலும் தொடராதுன்னு சொன்னாங்க தொடருது ஆட்சியை பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொன்னாங்க இப்போ ஆட்சியை பிடிக்கும்னு அவங்களே சொல்கிறாங்க ஆட்சிக்கு வருவோம் நூறு நாளுக்கான வேலை திட்டங்களாக இருக்குது அப்படின்லாம் பேசுகிறாரு இல்லை முதல்ல பத்தாண்டுகளுக்கு நீங்கள் செஞ்ச அந்த திட்டங்களை சொல்லுங்கள் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை அவரை பாடாக படுத்திக்கிட்டு இருக்கு இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குது காங்கிரஸ் பிஜேபி தேர்தல் அறிக்கையில் எங்கேயாவது ஒரு வரி எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தோம்னு இருக்கா பொதுத்துறை நிறுவனங்கள் இயங்கணும் அரசு வேலை வாய்ப்புகள் இருக்கணும் நீ அரசு வேலைவாய்ப்புகள முற்றா காலி பண்ணிட்டு இருக்கும் அதுல இஸ்லாமியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது காங்கிரஸ் அப்படின்ற இடஒதுக்கீடு இல்லை இல்ல அவங்களும் இந்த நாட்டு குடிமக்கள் இந்த நாட்டுக்கு வரி செலுத்துறாங்க இஸ்லாமியர் வரி செலுத்த வேண்டாம் மோடி சொல்ல சொல்லுங்க பட் அவங்களுக்கு முக்கியத்துவம் அவங்களுக்கு கூடாது அது சட்டப்படி தவறு நினைச்சதுன்னா கோர்ட்டுக்கு போய் அதை தடை வாங்கியிருக்கலாம்ல ஏன் வாங்கல ஏன் பிரச்சாரத்தில் கம்பு சுத்திட்டு இருக்காரு மோடி தமிழ்நாட்டில் நடைமுறை இருக்கிறது அது அந்த சட்ட ரீதியாக சேலஞ்ச் பண்ண வேண்டியது தானே நீங்க முகம் முகம் நான் தான் அப்படிங்கிறாரு எங்களுடைய முகமே இன்னைக்கு காங்கிரஸ் கொடுத்துருக்கிற தேர்தல் அறிக்கை நாங்கள் எல்லாரும் கொடுத்துருக்கிற தேர்தல் அறிக்கை அது பேசக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை இவர் பேசுவாரா அப்போ மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல நானூறு ரூபாய்க்கு சிலிண்டர் வித்தாரு நீங்க வந்து வலிமையானவர் என்ன செஞ்சிருக்கணும் இருநூறு கொண்டு வந்து நீங்க ரூபாய்க்கு கொண்டு வந்து வந்துட்டு மன்மோகன் சிங்கா நானான்னு கேட்டா பட் ஆனா யாரு பிரதமர் வேட்பாளர்ன்றது என்ன நீங்க ஏத்துக்கலையே மோடி வேணுமா வேணாமா இங்க பிரச்சாரமாவே மோடி வேணாம் பிஜேபி கூட்டத்திலேயே சொல்லணும் அப்ப யாரு வேணும்ன்ற பிரச்சாரத்தை நம்ம செய்யணும்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருஷம் ஆண்டாங்க ஸ்டாலின் ஒரு வருஷம் மம்தா ஒரு வருஷம் கெஜ்ரிவால் ஒரு வருஷம் அப்படின்னு கால அளவை வைத்து ஒரு ஆட்சி மதிப்பிடுவீங்களா ஒரு ஆட்சியினுடைய நல்ல திட்டங்களை வைத்து ஒரு ஆட்சி மதிப்பிடுவீங்களா பத்து வருஷம் இருந்திருக்கிறார் மோடி பதினோரு மாதம் இருந்தார் விபி சிங் யார் வரலாற்றில் பேசப்படும் சொல்லுங்க இந்த ஒரு வருஷத்துல இந்தியா கூட்டணியுடைய டெவலப்மெண்ட்ஸ்னு ஆயிரம் விஷயங்களை என்னால் பட்டியல் போட முடியும் என்டிஏ கூட்டணியுடைய டெவலப்மெண்ட்ஸ்னு ஒரு பத்து விஷயம் சொல்லுங்கன்னு கேட்குறேன் மோடி அவர்களை இருக்கு அப்படின்னு மோடியை வீழ்த்துவதற்கு மோடியே போதும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் சர்வாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நாடாளுமன்ற தேர்தல் முதல் இரண்டு கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு நீங்க அங்கம் வகிக்கிற இந்தியா கூட்டணி எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்களா நாங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறோம் அப்படிங்கிறத விட நானூறு சீட்டு ஜெயிப்போம்னு சொன்ன மோடி இன்றைக்கி மிகப்பெரிய அளவுக்கு ஒரு உறுதி குலைந்து பதற்றத்திலும் பயத்திலும் காணப்படுகிறார் எப்படி சொல்கிறீங்க ஸ்ட்ராங்காக தானே இருக்கார் அவர் ஸ்ட்ராங்காக இருக்காருன்னா வந்து ஏன் இப்படி இருக்காரு என்னென்ன பேச்சு பேசுகிறாரு எவ்வளோ பதற்றத்தில் இருக்காரு அதை நம்ம பார்க்குறோம்ல தான் இருப்பாங்க இவங்க இந்த முறை எதிர்கட்சியாக இருக்காங்க இனிமேல் எதிர்கட்சியாக கூட இவங்க பார்லிமெண்ட்டுக்குள்ளே வர முடியாது பார்வையாளர் மாடத்தில் தான் உட்கார போகிறாங்க இவங்களெல்லாம் பார்த்து பரிதாபப்படுறேன் காங்கிரஸை பார்த்தாலே நான் வந்து இறக்கப்படுறேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் இப்போ என்ன சொல்லியிருக்காரு அமித்ஷா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறாங்க ஆட்சி அமைத்தால் ஸ்டாலின் ஒரு வருஷம் பிரதமராக இருப்பார் மம்தா ஒரு வருஷம் பிரதமராக இருப்பாங்க கெஜ்ரிவால் ஒரு வருஷம் பிரதமராக இருப்பாங்க கடைசியில் ராகுல் ஒரு வருஷம் பிரதமராக இருப்பார்ன்னு சொல்கிற நிலைமைக்கு வந்திருக்காங்கல்ல அப்போது இந்தியா கூட்டணி அப்படி ஒரு கூட்டணி அமையாதுன்னு சொன்னாங்க அமைஞ்சிருச்சு அமைந்தாலும் தொடராதுன்னு சொன்னாங்க தொடருது ஆட்சியை பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொன்னாங்க இப்போ ஆட்சியை பிடிக்கும்னு அவங்களே சொல்கிறாங்க காங்கிரஸ் வந்து நாட்டாமல் பண்ணும் மற்ற கட்சிகள்லாம் காங்கிரஸ் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண முடியாதுன்னாங்க இப்போ அவங்களே என்ன சொல்கிறாங்க காங்கிரஸ் வந்து விட்டு கொடுத்து மற்ற மாநில முதல்வர்கள்லாம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் பிரதமராக இருந்து கடைசியாக காங்கிரஸ் எடுத்துக்கும்னு சொல்கிற இடத்துக்கு பிஜேபி வந்திருக்காங்க அப்போது இதில் வந்து எந்த அணி ஸ்டெப் பை ஸ்டெப் முன்னேறி போயிருக்கு யார் பின்னால் இறங்கியிருக்காங்கன்னு பாருங்கள் அப்போ பாஜகவினுடைய நடவடிக்கைகள் மோடியின் பேச்சு அமித்ஷாவின் பதற்றம் இதுதான் இன்னைக்கு வந்து உதாரணமாக இருக்குது இந்தியா கூட்டணி மேலேறி போகுது இந்தியா கூட்டணி ஜெயிக்க போகுது ரெண்டு கட்ட தேர்தலுடைய அந்த கணிப்பு அதுலேயே அமித்ஷா சொல்கிறார் பாருங்கள் இது வரைக்கும் வந்த தகவல் படி பாதி இடங்கள் நாங்கள் ஜெயிப்போம்னு நானூறு சீட்டு ஜெயிப்போம்னு சொல்லிட்டு இருந்தவங்க ரெண்டு கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த ரெண்டு கட்ட தேர்தலில் பாதி இடம் ஜெயிப்போங்கிறாங்க இதுலயே பாதி இடம் தான் அவர் ஜெயிப்போங்கிறாரு அவரே பாதி தான் கிளைம் பண்றாரு அப்போ அதுல பாதி கூட வருமா என்கிறது கேள்விக்குறி ரெண்டு கட்ட தேர்தல் நடந்திருக்குது அதுல வடமாநிலங்கள் இருக்கு வடமாநிலங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லயே அவர் வந்து நான் பாதி தான் ஜெயிப்போம் ரெண்டு கட்ட தேர்தல்கிறார் நாங்கள் வந்து சூ படிப்புன்னு சொல்லணும்ல ஏன் சொல்ல முடியல பட் பத்து வருஷம் ஆட்சியில் இருக்காங்க அவங்க ஆட்சிக்கு வருவோம் நூறு நாளுக்கான வேலை திட்டங்களா இருக்கு அப்படின்லாம் எல்லா இல்லையா எனக்கல்லை மோடி முதல்ல பத்தாண்டுகளுக்கு நீங்க செஞ்ச அந்த திட்டங்களை சொல்லுங்க என்ன எல்லா திட்டங்களும் தான் சொல்றாங்க உஜ்வாலா திட்டம் சொல்றாங்க இருபத்தஞ்சு கோடி பேரை ஏழையில ஏழைகளாக இருக்கவங்கள பணக்காரங்களை மாத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க பணக்காரர்களை மேலும் பணக்காரர்களாக்கி இருக்கிறார் இந்த நாட்டினுடைய தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு வளங்கள் ஒரு விழுக்காடு பெரும் பணக்காரர்கள்ட்ட சுருங்கி இருக்குது நம்ம ரயில் சலுகை இருந்துச்சு முதியோர்களுக்கான மூத்த குடிமக்களுக்கான ரயில் கட்டண சலுகையை துண்டிச்சிருக்கிறார் நானூறு ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் வித்துட்டு இருந்தது மன்மோகன் சிங் ஆட்சியில் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு கொண்டு விட்டுருக்காரு நாட்டில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கடுமையான வேலை இன்மையை நாடு சந்திக்குது இதுவரைக்கும் இல்லாத பொருளாதார இழப்பை பின்னடைவை நாடு சந்திக்குது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தேர்தல் ஆணையமே ஒரு கட்சியினுடைய ஒரு கிளை பிரிவாக மாறி போயிருக்குது இவர் பற்றி கேஸ் வந்தாலே நீதிபதிகள் விடுப்பில் போயிடுறாங்க வந்துட்டு கேஸை எடுத்துட்டு தள்ளுபடி பண்ணுறாங்க அப்போது ஜனநாயக அமைப்புகள் முழுக்க சீருழஞ்சி கிடக்கிறத பார்க்குறோம் அதுபோல் வந்து எஸ்பிஐ வங்கி எல்லா மக்களுக்குமான வங்கி மோடியை காட்டி கொடுத்துடக்கூடாது பிஜேபியை காட்டி கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாமல் நீதிமன்றத்தில் போய் ம மனு மேலே மனு போட்டு கடைசியில் நீதிமன்றம் கிடுக்கி பிடி பிடிச்சி நீதி நிலைநாட்டை பார்க்குறோம் தேர்தல் பத்திரங்கள் விஷயத்தில் பிஎம்கேர் விஷயத்தில் எந்த வெளிப்படைத்தன்மையும் கிடையாது பிரதமர் நிவார் நிதின்னு சொல்லிட்டு மன்மோகன் சிங் வச்சிருந்தாரு யார் பணம் கொடுக்கறாங்கன்னு தெரியும் எதுக்கு செலவு பண்ணாங்கன்னு தெரியும் வெளிப்படை இவர் அதை வந்து பி எம் கேர்ன்னு மாத்தி யார்கிட்ட பணம் வாங்குறாருன்னு தெரியாது எதுக்கு செலவு பண்ணாருன்னு தெரியாது அப்போ பத்து ஆண்டுகளில் எவ்வளவு மாறி இருக்குது இந்த நாடு இதுதான் மாற்றம் ஜனநாயக அமைப்புகள் விழுமியங்கள் பாதுகாக்கப்பட்ட காலம் போய் அவை சீர்குலைந்து கிடக்குற காலத்தை பார்க்கிறோம் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ஊழல் குற்றச்சாட்டு உண்டு பிஜேபிய நாடாளுமன்றத்தை முடக்கினாங்க பிஜேபி பல அமைச்சர்கள் மேலே காங்கிரஸ் அமைச்சர்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு சொன்னாங்க காங்கிரஸோடு கூட்டணியில் இருந்த கட்சிகளின் மேலே ஊழல் புகார்கள் சொன்னாங்க காங்கிரஸ் வந்து நம்ம கட்சிக்கு மேலே புகார் வந்திருக்கு நம்ம கூட்டணிக்கு மேலே புகார் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு விசாரிக்காமல் இருந்தாங்களா விசாரணை நடக்காமல் இருந்துச்சா பதவி யாராவது துறக்காமல் இருந்தாங்களா ஜெயிலுக்கு யாராவது போகாமல் இருந்தாங்களா தண்டிக்கப்படாமலேயே ஜெயிலுக்கு போனார்கள் விசாரணை நடைபெற்றது கீழே பேச்சுவார்த்தை நடக்குது மேலே ரெய்டு நடந்துச்சு நடந்துச்சா இல்லையா அப்போ காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் விசாரணை அமைப்புகள் தங்கள் கட்சியின் மீதே விசாரணை செய்திருக்கிறது தங்கள் கூட்டணி கட்சிகளின் மீதும் விசாரணை நடத்தி இருக்கிறது பதவியை இழந்திருக்கிறார்கள் சிறைக்கு போனார்கள் இந்த பத்தாண்டுகள்ல அப்படி பிஜேபி காரங்க ஒருத்தர் மேல விசாரணை நடந்துச்சு அப்படின்னு காட்டுங்க குற்றச்சாட்டு இருக்குல்ல சுதந்திரமா தான் இருக்க சொல்றாங்க குற்றச்சாட்டு இருக்குல்ல பிஜேபி எவ்வளவு பேர் மேல குற்றச்சாட்டு இருக்கு பிஜேபி கூட்டணியினர் எத்தனை பேர் மேல குற்றச்சாட்டு இருக்கு அஜித் பவார் வழக்கு என்னாச்சு அஜித் பவார் மனைவி வழக்கு என்னாச்சு டிடிவி தினகரன் கேஸ் என்னாச்சு ஓபிஎஸ் மேலே உள்ள கேஸ் என்னாச்சு இவங்க தானே பிடிச்சி ஜெயிலில் வச்சாங்க இவங்க தானே பிடிச்சி திகாரில் அடைச்சாங்க அதெல்லாம் என்னாச்சு இவங்க தானே சசிகலா வீட்டுக்கு மேலலாம் ரைடு விட்டாங்க நூறு இடங்களில் ரைடு விட்டாங்க இந்த போயஸ் கார்டனில் இப்போ ரஜினிகாந்த் போய் பார்த்துட்டு கோயில் மாதிரி இருக்குன்னு சொன்னார்ல அந்த வீடை வந்து இருக்கும் போதே அமலாக்கத்துறை முடக்கி வச்சுதான் இல்லையா முடக்கி வச்சது தான் தெரியும் ரிலீஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரியுமா எப்படி ரிலீஸ் பண்ணாங்க ஏன் ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு சசிகலா குற்றப்பட்டவராயிட்டாரா இப்போ இந்த சம்பவங்கள் எல்லாம் பிஜேபியோட லிங்க் பண்ணுறது சரியா அப்போ இது எப்படி நடக்குதுன்னாலும் சொல்லுங்கிறேன் சொல்லுங்கனுக்குறேன் பிஜேபியோட நான் லிங்க் பண்ணல இதெல்லாம் எப்படி நடக்குது அப்போ அப்போ அமலாக்கத்துறை ஏன் சசிகலா வீட்டை முடக்கி வச்சுது திருப்பி முடக்கி வச்ச வீட்டில் எப்படி அவங்க வந்து புதுமனை புகவெல்லாம் நடத்துனாங்க ரஜினிகாந்த் போய் கோவில் மாதிரி இருக்குதுன்னு பாராட்டிட்டு போகிறாரு இது எப்படி நடக்குது எப்படி நடக்குது அவங்க அன்னைக்கு வந்து எதிர் முகாமில் இருந்தாங்க இப்போ டிடிவி தினகரன் கூட்டணியில் இருக்கார் அதனால எல்லாம் நடக்குது அப்படி தான் நான் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்போது முழுக்க 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 தன்னுடைய துறைகளை இந்தியாவினுடைய தன்னாட்சி பெற்ற அமைப்புகளை இவ்வளோ கரட் பண்ணி இவ்வளோ சீர்குலைத்து பத்தாண்டுகளாக ஒரு ஆட்சியை நடத்தியிருக்கிறார் இப்போ இந்த ஆட்சியின் மீதான மதிப்பீடு என்பது இன்றைக்கி நாட்டு மக்கள் இப்படி தான் மதிப்பிடுறாங்க எனவே இந்த பத்தாண்டு கால சாதனைகளை சொல்லி இதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம்னு சொல்லி அவரால் ஓட்டு கேட்க முடியல வெறுப்பை அடிப்படையாக கொண்டு இன்றைக்கி பிரச்சாரத்தை கட்டமைச்சிருக்காரு குறிப்பாக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை அவரை பாடாக படுத்திக்கிட்டு இருக்குது ஏன்னா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை இடஒதுக்கீட்டை பற்றி பேசுது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை எல்லா மக்களுக்குமான அதிகார பகிர்வை பற்றி பேசுது இந்த இடத்துல தான் கேள்வி வருது அவங்க எல்லா மக்களுக்கான தேவைகளை நீங்கள் சொல்கிறீங்கன்னு தப்பு இல்லை இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குது காங்கிரஸ் அப்படின்ற பிரச்சாரத்தால் அவங்க கையில் எடுக்கிறாங்க முன்னாடி இஸ்லாமியர்கள் மேலே ஏன் அவ்வளோ ஒரு கவனம் கொடுக்க வேண்டியது இருக்குது காங்கிரஸ் அச்ச அறிக்கையில் காங்கிரஸ் அடி அறிக்கை படிச்சிங்களா அது ஓபிசியை பற்றி பேசுதா இல்லையா அது எஸ்சிஎஸ்டி பற்றி பேசுதா இல்லையா அவங்க இஸ்லாமியர்களா அவங்க தான் இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்கள் ஓபிசிக்கு மேலும் இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்துவோம்னு சொல்கிறாங்க எஸ்சிஎஸ்டி இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்துவோம்னு சொல்கிறாங்க ஐம்பது விழுக்காட்டுக்கு மேலே இடஒதுக்கீடு போகக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் வரம்பு வச்சுருக்குது அந்த வரம்பை நாங்கள் உடைப்போம்னு சொல்கிறாங்க பிஜேபி சொல்லுமா பெரும்பான்மை மக்களுக்கான இந்து மக்களுக்கான கட்சியின் தானே சன்ன தன்னை சொல்லுது பிஜேபி பிஜேபியில் இப்போ இதை சொல்லியிருக்கணும் தேர்தல் அறிக்கையில் பிஜேபி தேர்தல் அறிக்கையில் எங்கேயாவது ஒரு வரி எஸ்சிஎஸ்டி இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தோம்னு இருக்கா ஓபிசி இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தோம்னு இருக்கா அப்புறம் இடஒதுக்கீடு எங்கே இருக்கும் பொதுத்துறை நிறுவனங்களில் அரசு வேலைவாய்ப்புகளில் தான் இருக்கும் அப்போ இன்னைக்கு அரசு வேலைவாய்ப்புன்னு ஒன்று இருக்கா பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு அரசு வேலைவாய்ப்பு எவ்வளோ விழுக்காடு குறைஞ்சிருக்கு பொதுத்துறை நிறுவனங்கள் முற்றாக தனியார் மயமாக்கப்பட்டிருக்கு அப்போ தனியார் துறையில் இடஒதுக்கீடு செல்லாது அரசு பொறுப்பு அரசு துறைன்னு ஒன்று இருக்கும்போது தான் அந்த இடஒதுக்கீடு அப்ளே ஆகும் அப்போ இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற எஸ்சிஎஸ்டி இடஒதுக்கீடு எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற ஓபிசி இடஒதுக்கீடு நடைமுறைக்கு வரணும் அந்த எஸ்சிஎஸ்டியிலிருந்து ஓபிசியிலருந்து பத்து பேர் வேலைக்கு போகணுன்னா கூட படிக்கணா கூட இந்த நிறுவனங்கள் இயங்கணும் பொதுத்துறை நிறுவனங்கள் இயங்கணும் அரசு வேலை வாய்ப்புகள் அரசு வேலை வாய்ப்புகளை முற்றா காலி பண்ணிட்டு இருக்கும் போது இந்த இடஒதுக்கீடு காகிதத்தில் இருக்கும் நடைமுறைகள் இருக்குமா இல்ல இப்ப எல்லா மக்களும் மேலே வரணும் சமூக நீதியை நம்ம பேசுறோம் அப்படின்றது எல்லாமே சரி ஆனா அதுல இஸ்லாமியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது காங்கிரஸ் அப்படின்ற இடஒதுக்கீடு இல்லை இல்ல அப்போ இல்லாத மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்கிறது குற்றமா அதில் தான் பதற்றமாகறாங்க பிஜேபி பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பாருங்கள் இஸ்லாமியர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்ற பிரச்சாரத்தை இங்கே தான் முன்னெடுக்கிறாங்க ஒதுக்கீடு இருக்குது ஓபிசி ஒதுக்கீடு இருக்குது அகில இந்திய அளவில் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு இல்லைங்கும் போது அவங்களும் இந்த நாட்டு குடிமக்கள் இந்த நாட்டுக்கு வரி செலுத்துறாங்க இஸ்லாமியர் வரி செலுத்த வேண்டாம்னு மோடியை சொல்ல சொல்லுங்க பட் அவங்களுக்கு மட்டும் நீங்கள் கூடுதலான முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அவங்களுக்கு கொடுக்கவே இல்லைல்ல அதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் அவங்களும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க இவங்களும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க இருந்து பிடுங்கி அவங்களுக்கு ரெண்டு பெர்சன்டேஜ் கொடுப்போம்னு சொன்னால் ஐயையோ இப்படி செய்கிறாங்களா அப்படின்னு கேட்கலாம் அவங்களுக்கு இல்லையே அப்போ எல்லா மக்களும் வரி செலுத்துகிறாங்க எல்லா மக்களும் இந்திய குடிமக்கள் அதில் ஒரு தரப்பு முழுக்க முழுக்க அதிகாரத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களாகவும் தள்ளப்பட்டவர்களாகவும் வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களாக இருக்கும்போது அந்த வாய்ப்பை அவங்களுக்கும் கொடுப்போம்னு சொல்கிறது தேச விரோத குரலா கொடுக்கணுமா வேணாமா இதை நிதிஷ்குமார் ஏற்பாரான்னு கேட்குறேன் மோடி சொல்லக்கூடிய இந்த கூட்டை நிதிஷ்குமார் ஏற்பாரா ஜி கே வாசன் ஏற்பாரா டிடி தினகரன் ஏற்பாரா பாமக ஏற்குமா ஓபிஎஸ் ஏற்பாரா இந்தியாவில் அவரோட கூட்டணி வச்சுருக்கிற யாராவது சந்திரபாபு நாயுடு ஏற்பாரா ஒரு கட்சியே சொல்ல சொல்லுங்கள் மோடி சொன்னது போல் கரெக்டு தான் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கட்சியை சொல்ல சொல்லுங்கள் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா யார் சொல்லுவா கொடுக்கணும்ல சொல்கிறாங்க எல்லாம் கொடுக்கணும் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை சச்சார் கமிட்டியும் ராஜேந்திர மிஸ்ரா கமிட்டியும் அவங்களுக்கு கொடுக்கணும்னு தான் அறிக்கை கொடுத்துருக்கு அரசுக்கு அரசு அமைத்த ஆணையங்களே அதை உறுதிப்படுத்தி இருக்குது ஏற்கனவே தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்குது கர்நாடகத்தில் இருக்குது கேரளாவில் இருக்குது மேற்கு வங்கத்தில் இருக்குது அதெல்லாம் அரசியலமைப்பு சட்டப்படி தான் இருக்குது சட்டத்துக்கு புறம்பாக கொடுக்கப்பட்டிருந்தா அல்லது இருந்தோ எஸ்சிஎஸ்டிகிட்டிருந்தோ இருந்தோ பிடுங்கி கொடுக்கப்பட்டிருந்தா கோர்ட்டே அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் கோர்ட்டே அதை ரத்து பண்ணியிருக்கோம் அப்போ கோர்ட் ரத்து பண்ணாமல் தமிழ்நாட்டில் பதினேழு ஆண்டுகளுக்கு மேலாக அது நடைமுறையில் இருக்குதுன்னா பிஜேபி அது வந்து கொடுக்கக்கூடாது அது சட்டப்படி தவறுன்னு நினச்சதுன்னா கோர்ட்டுக்கு போய் அதை தடை வாங்கியிருக்கலாம்ல ஏன் வாங்கலை ஏன் பிரச்சாரத்தில் கம்பு இருக்காரு மோடி தமிழ்நாட்டில் நடைமுறை இருக்கிறத அது அது சட்ட ரீதியாக சேலஞ்ச் பண்ண வேண்டியதானே நீங்கள் தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி பாஜக அப்படின்ற ஒரு நெரேட்டிவ காங்கிரஸ் இந்தியா கூட்டணி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு ஆனா அது மாதிரியான கவர்மெண்ட் எங்க கவர்மெண்ட் இல்லை அப்படின்னு அவங்க கிளைம் பண்றாங்க நீங்க கேட்ட கேள்வியை மோடி வச்சு தான் கேட்டீங்க அவர் யாருக்கு எதிராக பேசுறாங்கன்னு சொன்னீங்க இஸ்லாமியர்களுக்கு அப்புறம் நெரட்டிவ் இப்போ நாங்க ஏன் செட் பண்ணணும் அவர் தான் செட் பண்றாரு அவங்க அப்படி பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க இஸ்லாமியர்களுக்கு அவர் செஞ்சு நல்லது ஒன்று சொல்லுங்க முத்தலாக் சட்டம் ஹஜ் பயணத்துக்கு அவர் வாய்ப்பு வாங்கி கொடுத்தது அது ரெண்டையுமே நான் சொல்றேன் முத்தலாக் சட்டம் என்னன்னா இஸ்லாமிய நெறிமுறைகளின்படி இஸ்லாமிய சட்டம் கூறியபடி முஸ்லீம்கள் தங்களுடைய வாழ்க்கை முறை அமைத்துக் கொள்வதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த உரிமையின்படி நாங்கள் செஞ்சுக்கிறோங்கிறாங்க அதை வந்து இவருக்கு எடுத்துட்டார் ஹஜிப எனத்துக்கு ஏழையெல்லாம் கூட்டு போகணுங்கிறார் ஹஜிப்பா இனத்துக்கு ஏழையெல்லாம் கூட்டு போகணும்னு யார் சொன்னால் அவர் மக்கள் கஷ்டப்படுறாங்க எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்புகள் அந்த கடமையே பணக்காரர்களுக்குல்ல முஸ்லீம்களில் யார் பணம் படைத்தவர்களாக இருக்கிறார்களோ யார் வந்து ஹஜ்ஜுக்கு போகிறதுக்குரிய உடல் வலிமை பெற்றிருக்கிறார்களோ பொருளியல் வலிமையும் உடல் வலிமையும் உள்ளவர்களுக்கு கட்டாயமாக்கப்பட்ட ஒரு கடமை அது யாருக்கு பொருள் வலிமை இல்லையோ அவங்க வர வேண்டிய தேவையே இல்லை அங்கே போக வேண்டிய அவசியமே கிடையாது அது கடமே இல்லை அவங்களுக்கு அப்போது இஸ்லாம் சொல்லாத ஒன்றை செஞ்சுட்டேங்கிறாரு முஸ்லீம்களுக்கு இஸ்லாம் சொல்கிற ஒன்று அவங்கள்டிருந்து பிடுங்கிட்டேங்கிறார் இதுதான் முஸ்லீம்களுக்கு அவர் செய்கிற நன்மையா முத்தலாக் முத்தலாக் என்பது இஸ்லாமிய சரியத் சட்டத்தினுடைய ஒரு நடைமுறை அதை பிடுங்கிட்டார் ஏழைகளை ஹஜ் செய்யணுங்கிறது கட்டாயமே கிடையாது அதை நான் கொடுத்துட்டேங்கிறார் அப்போ இதுதான் பித்தலாட்டம்ங்கிறது முஸ்லீம்கள் கேட்பது என்ன அவங்க படிக்கணும் அவங்க வேலைக்கு போகணும் அவங்களுடைய வாழ்நிலை சமூக நிலை பின்னாடி இருக்குது அதை உயர்த்துவதற்கு நான் இதை செஞ்சேன் அப்படின்னு அவரால் சொல்ல முடியல அதை உயர்த்துவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்கிறதையும் திரித்து கொச்சப்படுத்தி இன்னொருத்தருந்து பிடுங்கி கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி நாட்டில் பதற்றத்தையும் கலவரத்தையும் உண்டாகிறார் இவர் எப்படி அந்த மக்களுடைய பாதுகாவலராக இருக்க முடியும் அந்த மக்களுக்கானவராக இருக்க முடியும் அப்போ இவர் முழுக்க முழுக்க மதத்தின் அடிப்படையில் அந்த நாட்டில் சண்டை நடக்கணுங்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்கார் இது தேர்தல் ஆணையம் இதை வந்து கண்டிக்கணும் இதற்குரிய தண்டனை அவருக்கு வழங்கணும் ஆனால் தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்குறது பார் சாக்கோபார் அப்படின்ற ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இடங்களில் வின் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முன்னூற்றி மூணு சீட் வந்து வின் பண்ணாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபோர் ஹண்ட்ரட் தான் எங்களோடய இலக்கு அப்படின்னு அவங்க பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்களே இந்தியா கூட்டணி அப்படி எந்த ஒரு இலக்கும் இல்லாமல் தானே பயணிக்கிது எந்த நம்பர் வாங்குவாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை வெளிப்படையாக சொல்லவே தயங்குகிறாங்கள்ல அதாவதுங்க மக்கள் மீது நம்பிக்கை இருக்கிறவங்க இவ்வளோ பதற்றப்பட்டு பேச மாட்டாங்க மக்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் தான் இப்படி வந்து ஒருத்தரை முன்னிறுத்தி ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்ணி அப்படி ஒரு உளவியலை கட்டமைக்க முற்படுவாங்க எங்களுக்கு அப்படி எந்த உளவியலும் கட்டமைக்க அந்த உளவியல் தானே ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பதுல அவங்களுக்கு கை கொடுத்திருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாளுலயும் ஒன்பதுலயும் ஏன் கை கொடுக்கல இப்ப மோடின்ற விரும்பம் இல்ல ஏன் அப்ப வாஜ்பாய் இருந்தார மோடி ஒரு வலிமையான லீட்டர் அவங்க பாத்துக்கணும் ஆட்சியை முடிச்சாங்களா ரெண்டாயிரத்தி நாள்ல வந்து இந்தியா ஒளிர்கிறது கேம்பனியா வந்து ஃபெயிலியூர் ஆச்சு காங்கிரஸ் யாரையாவது முன்னிறுத்தி தேர்தலா சந்திச்சதா பிரதமர் வேட்பாளர் அறிவிச்சாங்களா இந்த அறுபது ஆண்டு கால எழுபது ஆண்டு கால தேர்தல் அரசியல் வரலாற்றில் இந்த பத்தாண்டுகளாக இந்த ரெண்டு தேர்தலை மட்டும்தான் பிஜேபி மட்டும்தான் பிரதமர் வேட்பாளர்னு மோடியை முன்னிறுத்தி சந்திச்சிருக்கு இப்படி ஒரு வழக்கமே இங்கே கிடையாது மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க விரும்பிய கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க விரும்பிய கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினரும் கூடி பிரதமரையோ முதலமைச்சரையோ தேர்ந்தெடுப்பாங்க இதுதான் நம்ம பார்த்துருக்கோம் இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் இருக்கார்ல மோடி அப்படின்னு ஒரு லீடர் இருக்கிறப்ப இந்த பக்கம் யாருமே இல்லாமல் இருக்காங்க ஸ்ட்ராங்கான லீடருங்கிறது எதை வச்சு சொல்கிறது இவர் தான் சொன்னார் வலிமையற்ற மன்மோகன் சிங் மேலே உட்காந்துருக்காரு அவர் அகற்றிட்டு வலிமையான நான் அந்த இடத்துக்கு வந்துட்டால் இப்படி நானூறுரூவாய்க்கு சிலிண்டர் விற்காதுன்னாரு இப்படி எல்லாம் நம்ம மீனவர்கள் தாக்கப்பட மாட்டாங்கன்னாரு இப்படி அண்டை நாடுகள்லாம் நம்மளை சீண்டாதுன்னார் நம்மளுடைய இராணுவத்தின் மீது ஒரு கை யாராவது வைப்பாங்களான்னு கேட்டார் அப்புறம் புல்வாமா யார் யாராட்சியில் நடந்துச்சு இப்போ மீனவர்கள் வாரத்துக்கு ரெண்டு பேர் பத்து பேர் வந்து அடிபட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்களே இந்த இப்போவும் நாகப்பட்டினத்தில் ஒரு நாலு பேர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க இதெல்லாம் எப்படி நடக்குது என்ன இவர் அண்டை நாடுகளை என்ன பண்ணிட்டாரு இன்றைக்கி இலங்கை உங்களை மதிக்குதா இன்றைக்கி வந்து சீனா உங்களை வந்து எப்படி நடத்துது அவன் வந்து உங்கள் உள்ள எல்லாத்துக்கும் பேர் இருக்கான் ஆறு குளம் தெரு எல்லாத்துக்கும் பேர் இருக்கான் இதுதான் உங்கள் வீரமாக அப்போ மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் நானூறுரூவாய்க்கு சிலிண்டர் விற்றாரு நீங்கள் வந்து வலிமையானவர் என்ன செஞ்சுருக்கணும் இரநூறுவாய்க்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கணும் அதை நீங்கள் ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு மன்மோகன் சிங்கே நானான்னு கேட்டா அப்போவும் வலிமையற்ற ஒரு பிரதமர் இவர் அப்புறம் முகம் முகம் நான் தான் அப்படிங்கிறார் எங்களுடைய முகமே இன்னைக்கு காங்கிரஸ் கொடுத்துருக்கிற தேர்தல் அறிக்கை நாங்கள் எல்லாரும் கொடுத்துருக்க தேர்தல் அறிக்கை அது பேசக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை இவர் பேசுவாரா அது வந்து இந்த நாட்டினுடைய எல்லா பிரச்சனையும் அடையாளப்படுத்துது இவருடைய தேர்தல் அறிக்கை எதையாவது அடையாளப்படுத்தா டெவலப்மெண்ட் நபர்களை முன்னிலைப்படுத்துகிறார்கள் நாங்க தத்துவத்தை முன்னிலைப்படுத்துறோம் தத்துவம் எல்லா கேள்வி எல்லா மாநிலத்தினுடைய குரலையும் காங்கிரஸ் ஏத்து காங்கிரஸ் வந்து இப்படி பேசுவதும் இந்த நிலைக்கு வந்திருப்பதுமே ஒரு பெரிய ஒரு மாற்றம் இல்லை இந்தியாவில் ஒரு தேசிய கட்சி மாநில உணர்வுகளை உள்வாங்கி பேசுது எந்த தேசிய கட்சி வந்து நீட்டு விளக்கு தருவோம்னு சொல்லும் தத்துவத்தை எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்றீங்க

பாஜக கண்டுபிடித்த ஒன்று மோடியை விட்டால் அவங்களுக்கு வேறு ஆள் இல்லை மோடியை விட்டால் அவங்களுக்கு வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எனவே மோடியை வைத்துக்கொண்டு வட மாநில மக்களை மீண்டும் மீண்டும் ஏமாற்றி வெற்றி பெற்று விடலாம்னு அவங்க திரும்பவும் நினைக்கிறாங்க ஏற்கனவே ரெண்டு முறை அவங்க மோடியை முன்னிறுத்திய போதும் அவங்க வந்து நாற்பது விழுக்காடு ஐம்பது விழுக்காடு ஓட்டெல்லாம் வாங்கி ஜெயிக்கல பட் அதை கூடுதலாக தான் முப்பது விழுக்காடு ஓட்டு தான் முப்பத்தி ரெண்டு விழுக்காடு ஓட்டு ஏன்னா அந்த ஓட்டு கூட இப்போ அவங்களுக்கு வராதுங்கிறத அவங்க வாயாலேயே இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் மீதி உள்ள அந்த வாக்குகளை ஒருங்கிணைக்கிற வேலையை தான் இப்போ நம்ம செஞ்சுருக்குறோம் இந்தியா கூட்டணி ஒரு வடிவம் பெற்றுருக்கு இதுவரைக்கும் இப்படி ஒரு அலையன்ஸ் வந்து நடந்ததில்லை எங்கள் தேவையோ அங்கே கூட்டணி சேர்ந்துருக்காங்க எங்கள் தேவையில்லையோ அங்கே சேரலை அது பிரச்சனை கிடையாது காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் கேரளாவில் சேர்ந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை தனியாக தான் நிற்கணும் அங்கே திமுகவும் அதிமுகவும் இங்கே தனியாக தான் நிற்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டால் மூணாவது யார் ரெண்டாவது யார் வருவாங்க ஏன் அந்த இடத்த கொடுக்கணும் ஏன் வந்து அதிமுக அப்படியே இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் அந்த காரணம் தானே அங்கேயும் பொருந்தும் கண்டிப்பாக ஜெயிச்சதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்கும் காங்கிரஸ் கம்யூனிஸ்டும் நேரே நேரா நிக்கிறாங்க அதல யாரோ ஒருத்தர் வெற்றி பெறுவாங்க. அந்த வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அவங்க சப்போர்ட் வந்து இந்தியா கூட்டணிக்கு தான் இருக்குமா? அப்படி வேற காங்கிரஸ் போய் வந்து பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்குமா? அரசியல் இதுநாள் நடக்கலாம்ல அது எப்படி நடக்கும்? கம்யூனிஸ்ட் போய் பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்குமா? இந்தியா கூட்டணி தான் ஆதரவு கொடுக்கும். அது எப்படி கொடுப்பாங்க? லாஜிக்கே இல்லையே. பட் ஒவ்வொரு ஸ்டேட்லயே ஒரு பிரச்சனை இருக்குல்ல பஞ்சாப்ல பிரிஞ்சு இருக்கு. மேற்கு வங்கத்துல பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்காங்க. கேரளால அப்படி இது எல்லாமே அவங்க சேர்ந்துட்டாங்க. बीजेपीயே வந்து அவங்க ஸ்ட்ராங் பிரச்சாரம் செஞ்சிருக்காங்க. ஹரியானால சேர்ந்துருக்காங்க இருக்காங்க. ஓபில சேர்ந்து இருக்காங்க. பீகார்ல சேர்ந்து இருக்காங்க. எங்கெல்லாம் சேரணுமோ காஷ்மீர்ல சேர்ந்துருக்காங்க எல்லா இடமும் சேர்ந்தா இருக்காங்க எங்கயும் பிரிட்ஜ் எல்லாம் இல்ல தமிழ்நாட்டில் இருக்கோம் எங்க சேரலன்னு சொல்லுங்க எல்லா இடம் சேர்ந்தான்னு நிற்கிறோம் இப்ப ஒரு எலெக்ஷன்ல மோடி வேணுமா வேணாமா அப்படின்றதாலே இங்க பிரச்சாரமாவே மோடி வேணான்னு தான் பிஜேபி யார் வேணுன்ற பிரச்சாரத்தை நம்ம செய்யணும்ல அது பிரச்சாரத்தை நீங்க பாத்தீங்களா இல்லையா அடுத்த பிரதமர் யார் வேணும்னு கேட்டா இருந்து மக்கள் என்ன சொல்றாங்க ராகுல் வேணும்னு நேற்று கேட்டு ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு பாருங்க பிஜேபியினுடைய முக்கியமான ஒரு தலைவர் வந்து ஒரு பெண் பெண் தலைவர் பிரச்சாரம் பண்றாங்க பிஜேபிக்காக பிஜேபி கூட்டம் அடுத்த பிரதமர் யார் அப்படின்னு கேக்குறாங்க ராகுல் அப்படின்னு சவுண்ட் வருது அதுதான் நீங்க நிலைமை ஓகே எல்லாரும் ராகுல் தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்ட்டு நிற்கிறாங்கன்னு சொல்றீங்க என்பது ராகுல் கான்செப்ட் நம்முடைய இந்தியா கூட்டணி அதுதான் கான்செப்ட் அந்த கான்செப்ட் தான் வெற்றி பெறும் அந்த கான்செப்ட் தான் இன்னும் நல்லதுன்னு சொல்ல போனால் ஒரு நபரை முன்னிலைப்படுத்துவதை விட இப்போ நீங்கள் ஒருத்தர் போய் பிரதமராக அமர்வதுக்கு போயில் அமித்ஷா சொன்ன மாதிரி இப்போ நம்ம முதலமைச்சர் ஒரு வருஷம் பிரதமராக இருந்தார்னா இங்கே உள்ள எவ்வளோ நல்ல திட்டங்கள் இந்த மூணு வருஷத்தில் செஞ்ச விஷயங்கள்லாம் ஒரு வருஷத்தில் அங்கே செய்வார்ல பட் இந்தியா அப்படின்றது வேற்றுமையில் ஒற்றுமைன்றனால தான் உங்களுக்கு நான் சொல்லணும் இல்லை எல்லா விதமான திட்டங்கள் உங்கள் ஒரு திட்டப்பட்டு வரும் அப்படின்னா எல்லா மாநிலங்களுக்கும் அது பொருந்தும் அப்படின்னு இல்லை இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருஷம் ஆண்டாங்க ஸ்டாலின் ஒரு வருஷம் மம்தா ஒரு வருஷம் கெஜ்ரிவால் ஒரு வருஷம் அப்படின்னு ஆடுறாங்க அப்படின்னா அது எப்படி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எப்படி அது சரியா இருக்கு எல்லா மண்ணின் தன்மையும் வெளிப்படும்ல மேல அப்படி வெளிப்படணுங்கிறது தான் நம்ம குரல் அது என்ன வெறும் வட மாநிலத்திற்கான மன்மோகன் சிங் அவர் வந்தப்ப ஒவ்வொரு சட்டத்தை கொண்டு வரப்ப எதுக்கான எதிர்ப்புகள் வந்துச்சு அப்படின்றது எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதே மாதிரி எதிர்ப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இவங்க வர இந்தியா கூட்டணி ஜெயிச்சு ஒவ்வொரு முதல்வரும் ஒவ்வொரு வருஷம் பிரதமரா இருக்கிறாங்க அப்படின்னா என்ன சிக்கல் வரும் அப்படின்றது ஒரு சிக்கலும் வராது என்ன சிக்கல் வரும் மோடி பத்து வருஷமா ஒரே ஆளு நிலையான பிரதமரா இருந்து வராத சிக்கலை விடவா இந்த நாடு பெரிய எல்லாம் சந்திக்க போது நாட்கள் முக்கியமா கால அளவை வைத்து ஒரு ஆட்சி மதிப்பிடுவீங்களா ஒரு ஆட்சியினுடைய நல்ல திட்டங்களை வைத்து ஒரு ஆட்சி மதிப்பிடுவீங்களா மக்களுக்கான திட்டங்கள் இன்னும் அதிகமா செய்யும் அதுதான் கேக்குறேன் பத்து வருஷம் இருந்திருக்கிறார் மோடி பதினோரு மாதம் இருந்தார் வி சிங் யார் வரலாற்றுல பேசப்படும் சொல்லுங்க இடஒது இருபத்தேழு விழுக்காடு இடஒதுக்கீடு விபிசிங் தான் அம்பேத்கர் நூற்றாண்டு அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது அம்பேத்கருடைய பேச்சு எழுத்துக்கள் வந்து தொகுக்கப்பட்டு மக்கள் மையப்படுத்தப்பட்டது எல்லாம் விபிசிங் தான் காவிரி பிரச்சனையில் நம்ம தமிழ்நாட்டுக்கான நீதியை கொடுத்தது விபிசிங் தான் எத்தனை எத்தனையோ விஷயங்களாக விபிசிங் ஆட்சி காலத்தில் பட்டியலிட முடியும் அது மாதிரி ஒன்று சொல்லுங்கள் மோடி ஆட்சி காலத்தில் சமூக நீதிக்கு மாநில உரிமைக்கு எஸ்சி எஸ்டி மக்களுக்கான விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லுங்க பாபு பட் உங்களுக்குள்ளேயே அடிச்சுக்குவாங்க யாரும் வந்து நிலையான ஆட்சி தர மாட்டாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை கையில் எடுக்கிறதும் மக்களை பதற்றமாக்காது இப்போ கட்கரியும் மோடியும் அடிச்சுக்கு யோகிக்கும் மோடிக்கும் ஈகோ கிளாஸ் இல்லையா வெளிப்படையாக அது வரல அது ஆர்எஸ்எஸ் பிடிச்சி இறுக்கி பாதுகாத்து வச்சிருக்குது அத்வானி ஓப்பன் லெட்டர் வச்சுட்டு போக இல்லையா மோடி வரும்போதே அது ஓப்பனாக வேலை தெரிஞ்சுது வெளியே மனவேதனை வெளிப்படுத்திட்டு கடிதம் வச்சுட்டு தானே போனார் வெளியே அவங்கக்குள்ள கோி பூசல் இல்லையா கர்நாடகத்தில் என்ன நடக்குது எடியூரப்பா குடும்பமும் அங்கே உள்ள பிஜேபியும் அடிச்சிக்கில்லையா எங்கே நடந்து இவங்க கூட்டணி அடிச்சிக்கில்லையா நேற்று வந்து சந்திரபாபு நாயுடு தேர்தல் அறிக்கை வெளியிடுறாரு பிஜேபி தலைவர் அதை வாங்கவே மறக்கிறாரு மோடி ஃபோட்டோவே அதில் இல்லையா இவங்களுக்குள்ளே பிரச்சனை இல்லையா நிதிஷ்குமார் என்ன இவங்களோட ரொம்ப இதாக தான் இருக்காரா எந்த நேரத்தில் வேணாலும் பிச்சுட்டு வருவார் அவர் எப்போவுமே அப்படி தான் செய்வார் அவர் என்ன இவங்களுக்குள்ளே என்ன இருக்கு இவங்களுக்குள்ளே அங்கே மாரா மகாராஷ்டிராவில் எல்லாம் நல்லா ஒன்றுமன்னா இருக்காங்களா அங்கே சிண்டை கோஷ்டி அந்த கோஷ்டி இந்த கோஷ்டிலாம் தனித்தனியாக இல்லையா எவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்காங்க பிஜேபியில் இங்கே பாமக அண்ணாமலை கோயம்புத்தூரில் நாங்கள் வேலையை செய்ய மாட்டோம் நாங்கள் கூட்டணியிலே பா கோயம்புத்தூரில் மட்டும் நாங்கள் கூட்டணியில் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போனாங்களா இல்லையா எங்கே அவங்க கூட்டணி ஒழுங்காக இருக்குன்னு சொல்லுங்கள் இருபத்தி ஆறு கட்சி தான் இந்தியா கூட்டணி நாங்கள் முப்பத்தாறு கட்சின்னு கூட்டணியை வந்து டிக்ளேர் பண்ணாங்க என்டிஏ பத்து வருஷமாக கூடாத என்டிஏவை திடீர்னு ஒரு நாள் கூட்டி மாநாடை போட்டு மீட்டிங்கை போட்டு முப்பத்தாறு கட்சி இருக்குன்னு காட்டினாங்க இப்போ எத்தனை கட்சி இருக்குது சொல்லுங்கள் அதில்

முஸ்லீம்களை போய் வந்து சொரிஞ்சிகிட்டு நிற்க வேண்டிய தேவையாக அவங்களுக்கு வருது திரும்பவும் முஸ்லீம்களை அவங்களுக்கு என்ன பிரச்சனை மோடி அவர்களை வீழ்த்துறதுக்கு இந்திய அலைன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு மோடியை வீழ்த்துவதற்கு மோடியே போதும் மோடியை வீழ்த்துவதற்கு பாஜகவே போதும் அவங்களே இன்றைக்கி அவங்களுடைய பிரச்சார அந்த விஷயங்கள்லையே அவங்க அதை வெளிப்படுத்துகிறாங்க ஒன்றும் இல்லாததுனால இல்லாத பொல்லாத சொல்கிறது இட்டுக்கட்டி பேசுறது அவதூறு பரப்புறது வீடியோ வதந்தியாக வீடியோ பரப்பிட்டாங்களாம் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் வடமாநில தொழிலாளர்கள் வந்து தாக்கப்படுறாங்கன்னு சொல்லி வதந்தியாக வீடியோ பரப்பி கைது செய்யப்பட்டு சிறையில் போனவனை பிடிச்சி கட்சியில் சேர்த்து வச்சுக்கிட்டு வதந்தி வீடியோவை பற்றி பிஜேபி பேசலாமா இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பிஜேபி இருக்குதுன்னு சொல்லி வதந்தியை சொல்லிட்டோமா இடஒதுக்கீட்டுக்கு எதிராக தானே பிஜேபி இருந்திருக்குது பிஜேபியுடைய இத்தனை ஆண்டுகால வரலாற்றில் இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக அது இந்தியாவில் ஒரு பேரணி நடந்துச்சு ஒரு ரத யாத்திரை சொல்லி சொல்லுங்கள் பார்ப்போம் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பிஜேபி இருக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோமா அதுக்கு தவறா வீடியோ திரிக்கிற மாதிரி தவறா திரிக்க வேண்டிய அவசியமே இல்லையா பிஜேபியுடைய கொள்கையாக தான் இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது தானே பத்து விழுக்காடு இடபிள்யூசி இடஒதுக்கீடு கொடுத்தது மட்டும்தான் தான் பிஜேபி இட இடஒதுக்கீடுங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதை தவிர்த்து சமூக ரீதியா பிஜேபி யாருக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்குது அல்லது கொடுக்கணும்னு சொல்லி போராடி இருக்குது வரலாற்றுலேயே சம்பவமே கிடையாது சரி இப்போவாது நாங்க வந்தா கொடுப்போம்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில ஒரு வார்த்தை சொல்லியிருக்கா அப்ப இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கட்சியே இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கட்சின்னு சொல்றோம் இது எப்படி வதந்தியாகும் இது எப்படி பொய்யாகும் ஆனா பிஜேபி வந்து பொய்யா சொல்லுது காங்கிரஸை பற்றி காங்கிரஸ் சொல்லாததெல்லாம் சொல்லுது அவங்கதான் வதந்தி பரப்புறாங்க அப்ப அவங்க வதந்தியை நம்பி களத்துக்கு போறாங்கங்கும்போதே அவங்க எவ்வளவு பலவீனமா இருக்காங்க அப்படிங்கிறது வெளிப்படும் நன்றி வணக்கம்